ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரிஸ் போயிட்டுருக்கே, எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமி பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து நம்ம எக்கனாமி மட்டும்தான் பார்க்காம இருந்தோம். இது எல்லா வீடியோவுமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தமிழ், தென் வந்து பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் யூனிட் 8 & 9, தென் இன்னும் சயின்ஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணல. இதில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு யூனிட் 8 & 9, ஐஎன்எம் இதில் மட்டும்தான் ஒரு 200-250 கொஷின் கிட்டே இருக்கும். மீதி ஜியாகிரஃபி, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமி எல்லாமே ஒரு 500 கொஷின்ஸ் கிட்டே இருக்குது. ஓகேங்களா? இதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து எக்கனாமி மட்டும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தோம், இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து பார்ட் 1 வீடியோ. இதுவும் வந்து ஒரு 10 பார்ட்டுக்குள்ளே எக்ஸாமுக்குள்ளே ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்த வீடியோஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. பார்ட் 3, 4, பார்ட் 5லாம் வந்து போயிட்டுருக்கு. அதை போய் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில். தமிழுமே வந்து பார்ட் 60 வரைக்கும் போயிருக்கு, அதுவும் போயிட்டு செக் பண்ணுங்கள். தமிழ் வந்து அகெயின் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் மீதி இருக்கிற வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ஏன்னா தமிழ் கொஷின்ஸுமே கிட்டத்தட்ட ஒரு 2000 கொஷின்ஸ் கிட்டே இருக்குது. ஓகேங்களா? அதுவுமே வந்து நம்ம குரூப் 4 இது மட்டும் எடுத்துக்கு தனியாக கொடுக்கலான்னு இருக்கோம். அடுத்து வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலை யாருனா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க, செக் பண்ணும்போது தெரியுது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா வீடியோ. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா ஒரு பொருத்துகை கொடுத்துருக்காங்க. பணக்கொள்கை, பணக்கொள்கையை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ தான். ஓகேங்களா? அடுத்து காப்பீடு வந்து ஐஆர்டிஏ, காப்பீடு ஐஆர்டிஏ. நிதி கொள்கை வந்து மத்திய அரசாங்கம். பங்கு சந்தை வந்து செபி, எஸ்இபிஐ. பணக்கொள்கைனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ, காப்பீடு ஐஆர்டிஏ. நிதி கொள்கை வந்து மத்திய அரசாங்கம், பங்கு சந்தை வந்து செபி. ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான விடை. அடுத்த வினா, உலக வங்கியின் உலக வளர்ச்சி ஆய்வறிக்கை 2010-10 அடிப்படையில் பல்வேறு நாடுகளை வகைப்படுத்தியுள்ளது. உலக வங்கியின் உலக வளர்ச்சி அறிக்கை 2010-10 அடிப்படையில் பல்வேறு நாடுகளை வகைப்படுத்தியுள்ளதுன்னா ஜிஎன்ஐ, மொத்த தேசிய வருமானம். மொத்த தேசிய வருமானத்துக்கு அடிப்படையில் தான் வந்து பல்வேறு நாடுகளை வந்து உலக வங்கி வகைப்படுத்தியிருக்கு. அடுத்த வினா, மொத்தமாக இந்த வீடியோவில் வந்து ஒரு 50 கொஷின்ஸ் மேலே பார்க்க போகிறேங்க. ஓகேங்க? ஒவ்வொரு வீடியோவிலும் நான் 50 கொஷின்ஸ் தான் பார்க்குறேன். இந்த வீடியோவிலும் ஒரு 50 கொஷின் மேலே பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 கொஷின்ஸ் கிட்டவே வந்துருச்சு இந்த வீடியோவில் நான் எடிட் பண்ணும்போது பார்த்தேன். ஓகேங்களா? இந்த வீடியோவில் வந்து ஒரு 50-க்கும் மேற்பட்ட கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுத்துறை மற்றும் தனியார் கூட்டு பங்களிப்பால் இந்தியா அதிக அளவில் முதலீடுகள் பெற்றுள்ள ஒரே துறை. பொதுத்துறை மற்றும் தனியார் கூட்டு பங்களிப்பால் இந்தியா அதிக அளவில் முதலீடுகள் பெற்றுள்ள ஒரே துறை சாலை போக்குவரத்து மற்றும் விமான நிலையங்கள் நவீனமாக்கல் துறை. சாலை போக்குவரத்து மற்றும் விமான நிலையங்கள் நவீனமாக்கல் துறை. அடுத்த வினா, பேராசிரியர் டெண்டுல்கர் வரையறைப்படி ஒரு மனிதன் ஏழை என்று அவனுடைய மாத வருமானம் கிராமத்தில் 10 குறைவாகும் மற்றும் நகரத்தில் 10 குறைவாகவும் இருந்தால் மட்டுமே குறிப்பிடப்படுவாங்க. அப்படின்னா கிராமத்தில் வந்து 446 மாத வருமானம். ஓகேங்களா? 436 எப்போ தான் இது 2004-2005 இப்போ நிலவரப்படிலாம் இதெல்லாம் ரொம்ப கம்மிங்க. ஒரு மனிதன் ஏழை என்று எப்போ சொல்லுவாங்கன்னா அவனுடைய மாத வருமானம் வந்து கிராமத்தில் இருக்கும்போது 446.68 ரூபாயாகவும், டவுனில் இருந்தாங்கன்னா சிட்டியில் 578.8. இப்போலாம் பர் டேக்கே வந்து பார்த்திங்கன்னா 500 சேலரி வாங்குறவங்களாம் இருப்பாங்க. ஆனால் இது இந்த அமௌண்ட்டை விட கம்மியாக மாதம் சம்பாதிக்கிறவங்க ஏழைன்னு வந்து கணக்கெடுப்பாங்களாம். ஓகேங்களா? ஆனால் இந்த காசு கூட இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க, எனக்கு தெரியல. ஆனால் ஒரு மாத வருமானம் வந்து பார்த்திங்கன்னா 446.68 போட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒரு வீடு கட்டுறாங்க, வீடு கற்ற அந்த மேஸ்திரி இருக்காங்களா, அவங்களே வந்து பர் டேக்கு வந்து 900 வாங்குகிறாங்க. அவங்க கூட வேலை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா 500 கிட்டே வாங்குகிறாங்க. இப்போலாம் வந்து வருமானம் எங்கேயே போயிடுச்சுங்க? இது மாத வருமானம் இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த அமௌண்ட்டையும் விட கம்மியாக இருக்கிறவங்க ஏழை. ஓகேங்களா? இது நம்ம நோட் பண்ணணும். மாத வருமானம் இந்த அமௌண்ட்டை விட கம்மியாக இருக்கிறவங்க ஏழை. இப்போ நிலவரப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாத வருமானம் வந்து ஒரு 1000-2000 கம்மியாக இருந்தால் ஏழைன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு இல்லைங்களா, அவங்க சொல்லி
2017-18 தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் எவ்வளவு? 2017-18 தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் டாலர் கொடுத்துருக்காங்க. டாலர் சிம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா 2200 டாலர். அடுத்து பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று பணத்தின் முதன்மையான பணியாகும்? பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று பணத்தின் முதன்மையான பணினா மதிப்பினை அளவிடும் அளவுகோல். மதிப்பினை அளவிடும் அளவுகோல். அடுத்த வினா, பின்வருவனவற்றுள் தவறான கூற்றுகளை காண்க. 1-4 மட்டும் தவறுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டானது நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். 3-2-3 வந்து கரெக்டு. அலகாபாத், பனாரஸ் மற்றும் பூரி ஆகியவை புனித ஸ்தலங்கள். மிர்சாப்பூர், பெங்களூர் மற்றும் ஹூப்ளி ஆகியவை வணிக நகரங்கள். இது ரெண்டும் கரெக்டு. ஆப்ஷன் 1-4 தவறு. அதில் வந்து அப்படியே மாற்றி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். மிர்சாப்பூர், பெங்களூர் மற்றும் ஹூப்ளி வந்து புனித தலன் போட்டிருப்பாங்க. அலகாபாத், பனாரஸ், பூரி வந்து வணிக நகரம் போட்டிருக்காங்க. அப்படியே மாற்றி கொடுத்துருக்கிறதுனால அது ரெண்டும் தவறு. அடுத்த வினா, இந்தியாவில் தேசிய வருமானத்தை கணக்கிடும் போது கீழ்கண்டவற்றில் எவை பிரச்சனையாக இருப்பது? பணமில்லா பரிவர்த்தனைகள். இந்தியாவில் தேசிய வருமானத்தை கணக்கிடும்போது கீழ்கண்டவற்றில் எவை பிரச்சனையாக இருப்பதுன்னா பணமில்லா பரிவர்த்தனை செய்கிறதா வந்து தேசிய வருமானத்தை கணக்கிடும்போது பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த வினா, ஒழுங்குபடுத்துக கீழ்காணும் தொடரில். ஓகேங்களா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பிறப்பு, அடுத்து கல்வி, அடுத்து திருமணம், அடுத்து இறப்பு, அதுக்கப்புறம் இறுதிச்சடங்கு. மனுஷன் பிறக்கிறதுலேருந்து இறப்பு வரைக்கும் அதை ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. இது படிக்கணுன்னே இல்லை, பார்த்தோன்னே நம்ம ஆர்டர் பண்ணிடலாம். பிறப்பு, கல்வி, திருமணம், இறப்பு, இறுதி சடங்கு. அடுத்து, தேசிய மாதிரி மதிப்பீட்டின்படி தனது 27வது சுற்றில் இந்தியாவில் டேஷ் மக்கள் திறமையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்கிறது. தேசிய மாதிரி மதிப்பீட்டின்படி தனது 27வது சுற்றில் இந்தியாவின் டேஷ் மக்கள் திறமையற்றவர்களாக இருக்கிறாங்கன்னா 91% திறமையற்றவர்களாக இருக்கிறார்கள். பா, அடுத்து கூற்று 1-2 கொடுத்துருக்காங்க. ரெண்டு கூட்டுமே தனித்தனியாக சரின்னு சொல்கிறாங்க, ஆனால் சரியான விளக்கம் ஆகும்னு சொல்கிறாங்க. ரெண்டு கூற்றுமே தனித்தனியாக சரி, கூற்று வந்து ரெண்டும் கூற்று 1க்கு சரியான விளக்கம்னு சொல்கிறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பண உருவாக்க பெருக்கி என்பது குறைந்த இறப்பு விகிதத்தின் தலைகீழ் விகிதத்திற்கு சமமானது. பண உருவாக்க பெருக்கி என்பது குறைந்த இருப்பு விகிதத்தின் தலைகீழ் விகிதத்தின் சமமானது. ஒட்டுமொத்த வங்கி அமைப்பானது அதனுடைய அதிகப்படியான இருப்பிற்குள் புதிய கடன்களை வழங்கலாம். பண உருவாக்க பெருக்கி என்பது குறைந்த இருப்பு விகிதத்தின் தலைகீழ் விகிதத்திற்கு சமமானது. ஒட்டுமொத்த வங்கி அமைப்பானது அதனுடைய அதிகப்படியான இருப்பிற்குள் புதிய கடன்களை வழங்கலாம். இருப்புங்க, இது இறப்பில்லை, இருப்பு. அடுத்த வினா, ஒரு பொருத்துக கொடுத்துருக்காங்க. ஆடம் ஸ்மித் வந்து பார்த்திங்கன்னா பொருளியலின் தந்தைன்னு சொல்லுவாங்க. ஜேஎம் கின்ஸ் வந்து புதிய பொருளியலின் தந்தை. சேபத் வந்து வாராந்திர விடுமுறை பற்றி சொல்லியிருப்பார். ஜூப்ளி வந்து வருடம். ஓகேங்களா, ஜூப்ளி வந்து வருடம். ஆடம் ஸ்மித் வந்து பொருளியலின் தந்தை, ஜேஎம் ஸ்கின் புதிய பொருளியலின் தந்தை, சேபத் வந்து வாராந்திர விடுமுறை, ஜூப்ளி வந்து வருடம். ஆப்ஷன் டி கரெக்டான விடை. அடுத்த வினா, கீழ்வருவனவற்றில் 1-9வது 5ஆண்டு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை பணிகள் திட்டத்தில் இடம்பெறவில்லை. கீழ்வருவனவற்றில் 1-9வது 5ஆண்டு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை பணிகள் திட்டத்தில் இடம்பெறவில்லைன்னா தற்சார்பை அடைவதற்கான முயற்சிகளை வலிமைப்படுத்துதல். அடுத்த வினா, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த மாநிலத்தில் மக்கள் தொகை அதிகமாக உள்ளது? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த மாநிலத்தில் மக்கள் தொகை அதிகமாக உள்ளதுன்னா உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம். கொஞ்சம் கோல்டு இருக்கிறதுனால வாய்ஸ் வந்து டல்லாக இருக்குங்க, சாரி.
ஒரு ஆண்டில் நாட்டின் எல்லைக்குள் உள்ள உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மொத்த மதிப்பு. ஒரு ஆண்டில் நாட்டின் எல்லைக்குள் உள்ள உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மொத்த மதிப்பு வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்கிறாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அடுத்த வினா ஒரு பொறுத்துக. வெனிஸ் வங்கி 1157, இங்கிலாந்து வங்கி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கொடுத்துருக்காங்க ஆண்டு. வெனிஸ் வங்கி 1157, இங்கிலாந்து வங்கி 1694, வங்காள வங்கி 1806, ஆம்ஸ்ட்ராம்டாம் வங்கி 1609. வெனிஸ் வங்கி 1157, இங்கிலாந்து வங்கி 1694, வங்காள வங்கி 1806, ஆம்ஸ்ட்ராம்டாம் வங்கி 1609. ஆப்ஷன் டி கரெக்டான விடை. அடுத்த வினா, புதிய தொழிற்கொள்கை புதிய வாணிபக் கொள்கை எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? புதிய தொழிற்கொள்கை புதிய வாணிபக் கொள்கை எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டதுன்னா 1991. புதிய தொழிற்கொள்கையும் புதிய வாணிபக் கொள்கையும் எப்போ அறிவிக்கப்பட்டாங்கன்னா 1991. அடுத்த வினா ஒரு பொறுத்துக. பட்டியல் ஒன்று, பட்டியல் ரெண்டு குடிச்சுருக்காங்க. முழு வறுமைனா அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கிறது. முழு வறுமைனா அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கிறது. முன்னிலை வறுமைனா அமைப்பு சார்ந்த வறுமை. முன்னிலை வறுமைனா அமைப்பு சார்ந்த வறுமை. இரண்டாம் நிலை வறுமைனா திறமையற்ற குடும்ப நிர்வாகம். இரண்டாம் நிலை வறுமைனா திறமையற்ற குடும்ப நிர்வாகம். நகர்ப்புற வறுமைனா வேலை சார்ந்து இருக்கும். முழு வறுமைனா அடிப்படை வசதி இல்லாமல் இருக்கிறது. முன்னிலை வறுமைனா அமைப்பு சார்ந்த வறுமை. இரண்டாம் நிலை வறுமைனா திறமையற்ற குடும்ப நிர்வாகம். நகர்ப்புற வறுமைனா வேலை சார்பு சார்ந்திருக்கும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான விடை. அடுத்த வினா, இந்தியாவில் தேசிய வருமானம் எத்தனை முறைகள் வாயிலாக கணக்கிடப்படுகிறது? இந்தியாவில் தேசிய வருமானம் எத்தனை முறைகள் வாயிலாக கணக்கிடப்படுகிறதுனா 3 முறைகள். அடுத்த வினா, இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் கவர்னர், இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் கவர்னர் சர் ஆஷ்போன் ஸ்மித். இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் கவர்னர் சர் ஆஷ்போன் ஸ்மித். அடுத்த வினா, முதல் தொழிற்கொள்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. முதல் தொழிற்கொள்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1948. அடுத்த வினா, தேசிய மேம்பாட்டுக் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1952. தேசிய மேம்பாட்டுக் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1952. அடுத்த வினா, பின்வருவனற்றுள் எது நிதிக் கொள்கையின் கீழ் வரும்? பின்வருவனற்றுள் எது நிதிக் கொள்கையின் கீழ் வரும்னா அரசின் செலவு. அரசின் செலவு தான் வந்து நிதிக் கொள்கையின் கீழ் வரும். அடுத்த வினா, இறக்குமதியின் மதிப்பை காட்டிலும் ஏற்றுமதியின் மதிப்பு கூடுதலாக இருக்கும்பொழுது உள்ள வணிக நிலை. இறக்குமதியின் மதிப்பை காட்டிலும் ஏற்றுமதியின் மதிப்பு கூடுதலாக இருக்கும்பொழுது உள்ள வணிக நிலை சாதகமான வணிக நிலை. இறக்குமதியின் மதிப்பை காட்டிலும் ஏற்றுமதியின் மதிப்பு கூடுதலாக இருக்கும்பொழுது உள்ள வணிக நிலை சாதகமான வணிக நிலை. அடுத்த வினா, இந்தியாவில் பசுமை புரட்சியை அறிமுகம் செய்தவர்கள் யார்? இந்தியாவில் பசுமை புரட்சியை அறிமுகம் செய்தவர்கள் எம்எஸ் சுவாமிநாதன் மற்றும் சி சுப்பிரமணியன். இந்தியாவில் பசுமை புரட்சியை அறிமுகம் செய்தவர்கள் எம்எஸ் சுவாமிநாதன் மற்றும் சி சுப்பிரமணியன். அடுத்த வினா, பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு. பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு நரசிம்ம குழு. ஜிடிபியின் விரிவாக்கம் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஜிடிபியின் விரிவாக்கம் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அடுத்த வினா, நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர், நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர் மிஸ்டர் அரவிந்த் பனகாரியா. நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர் மிஸ்டர் அரவிந்த் பனகாரியா. அடுத்த வினா, இந்திய ரூபாய் புதிய அடையாளக் குறியீடு டேஷ் மொழி பொறிக்கப்பட்ட தன் வாயிலாக கிடைத்ததாகும். இந்திய ரூபாயின் புதிய அடையாளக் குறியீடு டேஷ் மொழி பொறிக்கப்பட்ட தன் வாயிலாக கிடைத்ததாகும்னா தேவனகிரி ரா மற்றும் ரோமன். அடுத்த வினா ஒரு பொறுத்துக. பின்வருவனற்றை பொறுத்துக. 1969 வந்து 14 வணிக வங்கிகளின் நாட்டுடைமையாக்கப்பட்டது. 1969 14 வங்கிகள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டது. 1980 6 வணிகள் அரசுடைமையாக்கப்பட்டது. 1949 ஆர்பிஐ அரசுடைமை. 1973 மொத்த கோதுமை கொள்முதல் நாட்டுடைமையாக்கப்பட்டது. 1969 14 வணிக வங்கிகள் நாட்டுடைமை. 1980 6 வணிக வங்கிகள் நாட்டுடைமை. 49
ஆர்பிஐ அரசுடைமை. 1973 மொத்த கோதுமை கொள்முதல் நாட்டுடைமை. அடுத்த வினா ஒரு பொறுத்துக காலமும் மொத்த மக்கள் தொகையும் கொடுத்துருக்காங்க. 1971 வந்து பார்த்திங்கன்னா 68.5 கோடியாக இருந்திருக்கு. 84.4 கோடியாக இருந்திருக்கு. 91 to 2001 வந்து பார்த்திங்கன்னா 102.9 கோடி, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு பாருங்கள். 2001 to 2011 121 கோடி. 1971 to 1981 68.5 கோடி, 81 to 1991 84.4 கோடி, 1991 வந்து பார்த்திங்கன்னா 102, 2001 to 2011 பார்த்திங்கன்னா 121 கோடி. ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான விடை. அப்படியே எவ்வளோ இன்க்ரீஸ் பாருங்கள், 1971 2011 கிட்டத்தட்ட பாருங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். மக்கள் தொகை அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பொருளாதாரத்தில் மக்கள் தொகை பெருவெடிப்பு கூட, நம்ம மக்கள் தொகை பிளவு, சிறுபிளவு, பெருவெடிப்பு அதெல்லாம் கூட பார்ப்போம். அது வந்து இந்த இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து தான் அது கொடுத்துருப்பாங்க. முன்மாதிரி நவீன நகர இயக்கத்திற்காக 2ஆம் கட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள நகரங்கள் எத்தனை தேர்வு செய்யப்பட்டன? முன்மாதிரி நவீன நகர இயக்கத்திற்காக 2ஆம் கட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள நகரங்கள் எத்தனை தேர்வு செய்யப்பட்டன? 12. அடுத்த வினா, வணிகவாதத்தின் கூற்றுப்படி டேஷ் மற்றும் டேஷ் துறைகள் 2வது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வணிகவாதத்தின் கூற்றுப்படி தொழில் மற்றும் உற்பத்தி துறைகள் 2வது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தொழில் மற்றும் உற்பத்தி. அடுத்த வினா, பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மைய வங்கி ரொக்க இருப்பு வீதத்தை அதிகரிக்கும். அடுத்து ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, கடனளவு கட்டுப்பாட்டு முறை வந்து பார்த்திங்கன்னா மறைமுக முறை. கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை வந்து நேரடி முறை. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வங்கி வீதம் அதிகரிக்கப்படும். பணவாட்டத்தை கட்டுப்படுத்த வங்கி வீதம் குறைக்கப்படும். பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வங்கி வீதம் அதிகரிப்பாங்க, வாட்டத்தை கட்டுப்படுத்த வீதம் குறைக்கப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுபோல் கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைனா மறைமுக முறை, கடன் தன்மைனா நேரடி முறை. அடுத்த வினா, அடிப்படை பண்டங்கள் சிமெண்ட், மூலதன பண்டங்கள் இயந்திரங்கள், நுகர்வு பண்டங்கள் பிளைவுட், இடைநிலை பண்டங்கள் மகிழ்வுந்து. சாரிங்க, அடிப்படை பண்டங்கள் வந்து சிமெண்ட், அதுக்கப்புறம் மூலதன பண்டங்கள் இயந்திரங்கள், நுகர்வு பண்டங்கள் வந்து மகிழ்வுந்து, இடைநிலை பண்டங்கள் வந்து பிளைவுட். அடுத்து, அனைத்து பாடப்பிரிவிலும் ஒரு கண்டுபிடிப்பு உண்டு. எந்திரவியலில் சக்கரமும் அறிவியலில் தீயும் அரசியலில் வாக்குச்சீட்டும் இருப்பது போல பொருளியலில் மனித சமுதாய வாழ்க்கையில் வணிகத்தில் பணம் ஒரு முக்கிய கண்டுபிடிப்பாகும். மற்றவைகள் அனைத்தும் அதை சார்ந்தே உள்ளது என கூறியவர் கிரௌத்தர். அனைத்து பாடப்பிரிவிலும் ஒரு கண்டுபிடிப்பு உண்டு. எந்திரவியலில் சக்கரமும் அறிவியலில் தீயும் அரசியலில் வாக்குச்சீட்டும் இருப்பது போல பொருளியலில் மனித சமுதாய வாழ்க்கையில் வாணிகத்தில் பணம் ஒரு முக்கிய கண்டுபிடிப்பு, மற்றவைகள் அனைத்தும் அதை சார்ந்தே உள்ளது என கூறியவர் கிரௌத்தர். அடுத்த வினா, பன்னாட்டு நிதி நிறுவனம் தோற்றுவிப்பதற்கான தீர்மானம் எங்கு நிறைவேற்றப்பட்டது? பன்னாட்டு நிதி நிறுவனம் தோற்றுவிப்பதற்கான தீர்மானம் எங்கு நிறைவேற்றப்பட்டதுன்னா பிரிட்டன் உட்ஸ் மாநாடு, பிரிட்டன் உட்ஸ் மாநாடு. அடுத்த வினா, முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையானது 1990 UNDP நிறுவனத்தால் டேஷ் என்ற பொருளியல் அறிஞரின் வழிகாட்டுதல்படி வெளியிடப்பட்டது. முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையினானது 1990 UNDP நிறுவனத்தால் டேஷாம் ஆண்டு பொருளியல் அறிஞரின் வழிகாட்டுதலின்படி வெளியிடப்பட்டதுன்னா முகஹப் உல்ஹாக். அடுத்த வினா, குறைந்தபட்ச கூலி சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. குறைந்தபட்ச கூலி சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1948. அடுத்த வினா, பின்வருவனற்றுள் எது மறைமுக வரினா சேவை வரி. அடுத்த வினா, 2015 to 2016 ஆண்டில் தமிழ்நாட்டின் தலா வீத மொத்த உள்நாட்டு உற்பத்தி ₹143,547. 2015 to 2016 தமிழ்நாட்டின் தலா வீத மொத்த உள்நாட்டு உற்பத்தி ₹143,547. அடுத்த வினா, டியான்காங்
1 எந்த ஆண்டு சீன விண்வெளி நிலைய கட்டுப்பாட்டு மையத்துடனான தொடர்பை இழந்தது? டியான்காங் 1 எந்த ஆண்டு சீன விண்வெளி நிலைய கட்டுப்பாட்டு மையத்துடன் தொடர்பை இழந்தது? 21 மார்ச் 2016. அடுத்த வினா, பின்வருவனவற்றில் இந்தியாவில் தேசிய வருமானத்தை அளவிடுவதில் சிக்கல் அல்லாத ஒன்று எது? அதிக எண்ணிக்கையிலான நிறுவனங்கள். ஒரு நாட்டின் மூலதன ஆக்கம் எதை சார்ந்தது? சேமிப்பு. ஒரு நாட்டின் மூலதன ஆக்கம் வந்து சேமிப்பை சேர்ந்தது. அடுத்த வினா, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எவை தவறானது? மேற்கூறிய எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து எல்லாமே கரெக்டு, அதை நம்ம பார்த்துடலாம். அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஈக்குவல்டு காரணி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் நிகர மறைமுக வரிகள். அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஈக்குவல்டு காரணி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் நிகர மறைமுக வரிகள். அடுத்து காரணி விலையில் நிகர நாட்டு உற்பத்தி ஈக்குவல்டு அங்காடி நிலையில் நிகர நாட்டு உற்பத்தி மைனஸ் நிகர மறைமுக வரிகள். அடுத்து அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஈக்குவல்டு அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ப்ளஸ் வெளிநாட்டில் இருந்து வரும் காரணிகளின் நிகர வருமானம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன்று, அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஈக்குவல்டு காரணி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் நிகர மறைமுக வரிகள். காரணி விலையில் நிகர நாட்டு உற்பத்தி ஈக்குவல்டு அங்காடி விலையில் நிகர நாட்டு உற்பத்தி மைனஸ் நிகர மறைமுக வரிகள். அடுத்து வந்து அங்காடி விலையில் மொத்த நாட்டு உற்பத்தி ஈக்குவல்டு அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ப்ளஸ் வெளிநாட்டில் இருந்து வரும் காரணிகளின் நிகர வருமானம். ஓகேங்களா? அடுத்து, வளரும் நாடுகளில் அதிக அளவு வறுமை ஏற்பட காரணம். மேற் சொன்னவை அனைத்தும். வளங்கள் முன்னேற்றம் போதுமானதாக இல்லாது குறைந்த அளவு தள வருமானம் இருப்பது, அதிக மக்கள் தொகை அடர்த்தி இருந்ததுதான் வளரும் நாடுகளில் அதிக அளவு வறுமை ஏற்படும். ஓகேங்களா? அடுத்த வினா, மாற்றி அமைக்கப்பட்ட தேசிய விவசாய பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட காலம். அறிமுகப்படுத்தப்பட்ட காலம் வந்து 2010 to 2011. அடுத்த வினா, பொருளியலின் ஒரு பக்கம் செல்வத்தை பற்றியும் மறுபக்கம் மிக முக்கியமாக மனிதனை பற்றியும் ஆராய்கிறது என கூறியவர். பொருளியலின் ஒரு பக்கம் செல்வத்தை பற்றியும் மறுபக்கம் மிக முக்கிய மனிதனை பற்றியும் ஆராய்கிறது என கூறியவர் ஆல்பர்ட் மார்ஷல். அடுத்து, வர்க்க போராட்டமே வரலாறு ஆகும் என கூறியவர் கார்ல் மார்க்ஸ். அடுத்த வினா, பின்தங்கிய நாடுகளின் குறைவான மூலதன ஆக்கமே வறுமைக்கு அடிப்படை காரணம் என கூறியவர் ரக்னர் நக்ஸ். பின்தங்கிய நாடுகளின் குறைவான மூலதன ஆக்கமே வறுமைக்கு அடிப்படை காரணம் என கூறியவர் ராக்னர் நர்கஸ். அடுத்து, இந்திய மக்கள் தொகையானது 1901 238.5 மில்லியனாக இருந்தது. 2001 வந்து பார்த்திங்கன்னா 1027 மில்லியனாக இருக்குது. இந்திய மக்கள் தொகையானது 1901 238.5 மில்லியன். இதுவே 2001 1027 மில்லியன். கல்வி என்பது நுகர்வும் முதலீடும். அடுத்த வினா, மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான பன்னாட்டு வங்கியின் கீழ் செயல்படும் அடிப்படை மாற்றத்தை சரிசெய்யும் உதவி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? வந்து 1985. அடுத்த வினா, அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை உட்படுத்தியதே யார் கூற்று? இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வல்லுநர்கள்லாம் வந்து நிறைய கூற்று சொல்லியிருப்பாங்க. அந்த கூற்று காரணமும் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 5 ஆண்டு திட்டங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. புரட்சிகள் பார்த்துங்க, வானவில் புரட்சிகள். ஓகேங்களா? இது போல் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 11th எக்னாமி, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? 11th எக்னாமி வந்து நல்லா பார்த்துக்கோங்க.
அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை உட்படுத்தியதே யார் கூற்றுனா லயன்ஸ் ராபின்ஸ். லயன்ஸ் ராபின்ஸ் 6th to 10th வரைக்கும் இருக்கிற பொருளாதாரம் வந்து நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் 11th எக்கனாமிக்ஸில் கொஞ்சம் நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க. அதுவும் வந்து அதில் கூற்றுலாம் நிறைய இருக்கும், வல்லுநர்கள் சொன்ன கூற்றுலாம் இருக்கும், அதை நல்லா பாருங்கள். இந்தியாவில் வறுமை கோட்டினை வரையறுக்க 7th நிதிக்குழு டேஸ் என்னும் புதிய கருத்தை பயன்படுத்தியது. இந்தியாவில் வறுமை கோட்டினை வரையறுக்க 7th நிதிக்குழு டேஸ் என்னும் புதிய கருத்தை பயன்படுத்தியதுனா நீட்டிக்கப்பட்ட வறுமை கோடு, நீட்டிக்கப்பட்ட வறுமை கோடு. அடுத்த வினா, நகர்ப்புறங்களில் வேலை செய்யும் பலர் டேஸ் அல்லலுறுகிறார்கள்னா உப வேலை வாய்ப்பு. நகர்ப்புறங்களில் வேலை செய்யும் பலர் டேஸ் அல்லலுறுகிறார்னா உப வேலை வாய்ப்பு. அடுத்து ஃபைனல் வினா, 2002 to 2003 நாட்டு வருமானத்தில் வேளாண்மையின் பங்களிப்பு 25%. 2002 to 2003 நாட்டு வருமானத்தில் வேளாண்மையின் பங்களிப்பு 25%. அவ்வளோதாங்க, வீடியோவோட ஃபினிஷ் ஆகுது. இது வந்து பார்ட் 1 வீடியோ. இதில் கிட்டத்தட்ட ஒரு 50 மேற்பட்ட கொஷின்ஸ் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கொடுப்பேன். அதுக்கப்புறம் தமிழுமே வந்து ஆல்ரெடி 60 வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து தமிழ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது சயின்ஸ் மட்டும்தான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்குது. அதுவும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டா எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நான் பிளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் செக் பண்ணுங்கள். வேணுன்றவங்க போயிட்டு பாருங்கள், ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலை யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.